ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன் ரெண்டு விஷயத்தை நான் முதல்ல கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்ட ஒரு பொதுவான கேள்வி. நம்பர் ஒன், இந்த மாத பலன் தொடர்ந்து பார்க்குறதுனால என்ன பலன், இது சரியாக வருமா, இது இப்படி தான் நடக்குமா? நான் ஏற்கனவே சொன்னதை இந்த முறை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ராசி லக்னம் இது ரொம்ப முக்கியம். ராசியாக லக்னமாக ஒரு தலைப்பும் கொடுத்துருந்தேன். லக்னப்படி முதல்ல இந்த பலன்கள் எப்படி இருக்குன்றத கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ராசிக்கும் நான் பலன் சொல்லும்பொழுது உங்கள் லக்னம் ஒருவேளை மேஷமாக இருந்தால் நீங்கள் மேஷ ராசி பலனை பாருங்கள். உங்கள் லக்னம் மிதுனமாக இருந்தால் மிதுன ராசிக்குண்டான பலனை பாருங்கள். நீங்கள் கும்ப லக்னம்னா கும்ப ராசிக்குண்டான பலனை பாருங்கள். ஸோ முதல்ல உங்கள் லக்னம், அதுதான் உங்கள் உயிர். அந்த லக்னப்படி பிளானட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா, நல்ல பொசிஷனில் இருக்கா, நல்ல டிகிரியில் இருக்கா, மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கா, இதை செக் பண்ணி ரீட் பண்ண பிறகு உங்கள் ராசிக்கு போங்க. ஸோ சந்திரன் வந்து உங்களுடைய மைண்டு, உங்கள் மன ரீதியாக என்னென்ன முடிவுகள் எடுக்க போகிறீங்க, எப்படி நடக்க போகுது, விளைவுகள்லாம் எப்படி பலன் கொடுக்க போகுது, அதை நீங்கள் உங்கள் ராசிப்படி செக் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு ஒவ்வொருத்தரும் உங்கள் லக்னத்துக்காக ஒரு ராசி பலனையும் ராசிக்காக ஒன்றையும் பார்க்குறது தான் நல்லது. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். இதுக்கு அடுத்தது உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும். அந்த சுய ஜாதகமில் என்ன லக்னம் நீங்கள் பிறந்திருக்கீங்க, என்ன ராசி, ப்ளஸ் என்ன திசை, என்ன புத்தி, இது ரொம்ப முக்கியம். ஸோ திசா புத்தி தெரியாமல் நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த பலன் வந்து பெருசாக பொருந்தாது. இது வந்து நீங்கள் வந்து அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டியதுனால இந்த முறை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்த ஒரு பொதுவான கேள்வி, இந்த லைஃப் ஹாரோஸ்கோப்பில் ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணி நம்ம ஹாரோஸ்கோப்பை வச்சுக்கிறதுனால நமக்கு என்ன பலன்? முதல்ல உங்களுக்கு உங்களுடைய சார்ட் வந்து தெரியணும். உங்களுக்கு எந்தெந்த பிளானட் எந்தெந்த டிகிரியில் இருக்குது, என்ன ஸ்டாரில் பொசிஷனாக இருக்குது, என்ன ஹவுஸில் பொசிஷனாக இருக்குது, வக்கரம் அடைஞ்சிருக்கா, ஷட்பலத்தோடைய ஸ்ட்ரென்த் என்னவாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் முதல்ல ஒரு பேசிக்காக உங்களுடைய எனர்ஜி என்ன, உங்களுடைய யோகம் என்ன, உங்களுடைய அவயோகம் என்ன, உங்களுடைய பாசிட்டிவ் என்ன, உங்களுடைய நெகட்டிவ் என்ன, எதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் நெகட்டிவ் நடக்கும், எதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் பாசிட்டிவ் நடக்கும், இந்த விஷயத்தில் நீங்கள் பேசிக்காக ஒன்ஸ் உங்கள் சார்ட்டை ரீட் பண்ணி மைண்டை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணால் தான் அது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போது நம்மளுடைய ஸ்கின் டோனுக்கு இந்த ட்ரெஸ் தான் நமக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சில ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வாங்குவீங்க. அதேமாதிரி உங்கள் காலுக்கு இந்த மாதிரியான செருப்பு, ஒரு ஒரு செப்பல் எடுக்கிறீங்களா, ஷூ எடுக்கிறீங்க, அது இந்த வடிவத்தில் இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. த சேம் வே உங்கள் ஹாரோஸ்கோப் வந்து எப்படி இருக்குன்னு முதல்ல நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரிஞ்சிட்ட பிறகு தான் நீங்கள் ஃபர்தராக வந்து ப்ரிடிக்ஷனை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் எல்லா மாதமும் உங்களுக்கு லைஃப் ஹாரோஸ்கோப்பை பற்றி அதில் வந்து டீட்டெயில் ஹாரோஸ்கோப் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அதாவது ராசி சக்கரம் எல்லா பிளானட்டோடைய டிகிரியும் ப்ளஸ் எல்லா பாவங்களும் உள்ளே இருக்கும். அதனால் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க, அஸ்ட்ராலஜியில் இன்ட்ரெஸ்ட் உடையவங்க, அதை பற்றின ஒரு அடிப்படையான நாலேஜாவது வேணும்னு நினைக்கிறவங்க அதை பயன்படுத்திங்க. லைஃப் ஹாரோஸ்கோப் .in. இப்போது ஆகஸ்ட் மாத பலனை டீட்டெயிலாக முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மிதுனம் ராசி ஆகஸ்ட் மாதம். ஸோ ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்குது? ஜெமனை. இந்த ஜெமனைன்னா ரெண்டு சிம்பிள் உள்ள ஒரு ராசி. ஸோ டுயல் மேன் மாதிரி அவங்க டுயல் பர்சனாலிட்டி, இரண்டு விதமான குணங்கள் வந்து கொண்ட ராசி தான் அந்த மிதுனம். இது எப்படி இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேவராக இருக்கா? மிதுனத்துக்கு வந்து கரியர் பிளான், ஃபஸ்ட் நம்ம கரியரை பற்றி பார்ப்போம். கரியரில் ஜாப் சேஞ்ச் பண்ணுறது, ஆரல்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு நியூ பிஸ்னஸ் பிகின் பண்ணுற ஒரு ஐடியா இருக்குது, இல்லை பிஸ்னஸை கண்டினியூ பண்ண முடியுமா, ரொம்ப டஃப்பாக இருக்குது சூழ்நிலை, இந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா ரிலேட்டடாக ஜூபிட்டர் வந்து நல்லா இருந்தால் தான் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். ஸோ ஜூபிட்டர் குரு எப்படி இருக்கார், கேதுவோட குரு, குருவுடைய பார்வை மிதன மேலே இருக்குது. இது ஓரளவுக்கு நல்லது செய்யுமா, ஃபேவராக இருக்குமா, ஏதாவது பாசிட்டிவாக நடக்குமா? கண்டிப்பாக குருவால் நல்லது நடக்கும். குரு கேதுவோடு இருந்தாலும் குரு வந்து கெட்டு போகக்கூடிய கிரகம் கிடையாது. ஸோ குருவுடைய பார்வை உங்களுக்கு தொழிலில் உள்ள ஆர்வம், வேலையில் உள்ள ஆர்வம், அதில் உள்ள முயற்சி, இது எதுவுமே வந்து தோண்டு போகாமல் உங்களை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க வைக்கும். இதுதான் குரு கொடுக்கக்கூடிய பெனிஃபிட். ரிசல்ட் ஏதாவது பாசிட்டிவாக நடக்குமா, ஏதாவது ரிசல்ட் கிடைக்குமா, நம்ம ட்ரை பண்ணுறோம், நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம ஒரு பொது பலனாக பார்க்கும்பொழுது சனி 8th house இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் வந்து ஒரு வேலிட் பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். சனி 8th house இருக்கிறதுனால தடங்கள் எங்கேயாவது ஒரு பெரிய பாறையை மாதிரி கொண்டு வந்து நிறுத்தும். நீங்கள் போகிற பாதையில் ஒரு இடர்பாடு, ஏதோ ஒரு தடங்கள், இதுதான் அந்த சனி கொடுக்கறது. ஸோ எல்லாம் த்ரூ ஆகிடுச்சு, ஒரு சைன் தான் பண்ணணும், பெண்டிங், இது ஒரு பேப்பர் தான் பெண்டிங், இல்லை இது ஒரு மெயில் தான் பெண்டிங், ஒரு ஃபோன் கால் தான் பெண்டிங், ஒரே ஒரு மெசேஜ் தான் பெண்டிங், இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குதுன்னா இந்த சனி வந்து உங்களுக்கு 8th house இருக்கிறதுனால இது என்ன பண்ணணும், அந்த பெண்டிங் இன்னும் டிலே பண்ணி விடுவோம், இன்னும் ஒரு 1 week எடுத்து போவோம், இன்னும் ஒரு 1 month தள்ளி போடுவோம், அந்த மாதிரி ஸ்டேட்டஸை இந்த சனி கொடுக்கும். ஒருவேளை உங்கள் பேர்த் சார்ட்டில் சனி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, தசா புத்தி வலுவாக இருந்ததுன்னா இந்த பலன் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்துரும். அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு இந்த தடங்கள் வந்து தானாக விலகும், தடங்கள் ஏற்படுத்தும், இருந்தாலும் தானாக அது விலகும்னு அர்த்தம். இது சாட்டர்ன் கொடுக்குறது. ஸோ கரியர் ரிலேட்டடாக என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னா, ஓவராலாக மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வேலை மாற்றம் செய்யறதுக்கு இது சரியான நேரமா அப்படின்னா சரியான நேரம் இல்லை. சரி, வேலை புதுசாக முயற்சி பண்ணுறதுக்கு இது சரியான நேரமானா சரியான நேரம் இல்லை. ஒருவேளை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல நேரமா, அதுவும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்சர்வ் பண்ணலாம்,
என்ன நடக்குதுன்றதை அப்சர்வ் பண்ணலாம், இல்லை யாராவது ரெஃபரன்ஸை கேட்டுக்கிட்டே இருக்கலாம், பிளான் பண்ணலாம், நல்லா திங்க் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதுதான் வந்து மிதனத்தை பொறுத்த வரைக்கும் கரியர் ரிலேட்டடாக. அடுத்தது நம்ம வரக்கூடியது ஃபேமிலி அண்டு உங்களுக்கு மேரேஜ் இல்லை உங்களுடைய வெல்த் இதெல்லாம் எப்படி இருக்குது. உங்களுக்கு வந்து சந்திரன் தான் வந்து லார்ட் ஆஃப் டூம். ஸோ குடும்ப வாழ்க்கையை பற்றி நான் பார்க்கணும்னா சந்திரனை பேஸ் பண்ணியிருக்கு. சந்திரன் வந்து உங்களுக்கு ஒரு டிகிரியை பொறுத்திருக்கு. மிதுன ராசின்னு வந்துடுச்சுன்னா சந்திரன் வந்து ஃபஸ்ட் ஹவுஸ்லேயே இருக்குன்னு அர்த்தம். ராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ சந்திரன் வந்து உங்களுக்கு ஃபேமிலி ஹவுஸில் இருக்கும்பொழுது இப்போ கோச்சாரமில் அந்த ரெண்டாம் இடத்த சனி பார்வை விழுது. ரெண்டில் சனி பார்வை விழுந்தால் குடும்பத்தில் சில சில குழப்பங்கள்லாம் ஏற்படுத்தும்னு அர்த்தம். அதாவது இது என்ன சலசலப்புன்னு சொல்லுவாங்க, ஒரு மௌனமான ஒரு தவறான புரிதல், அதாவது வெளியில் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி தான் இருக்குமோன்னு, ஆனால் மனசுக்குள்ளே அந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது, தவறாக ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பேசாமல் இருக்கிறது, ஒரு மனக்கசப்போடு நடந்துக்கிறது, இல்லைனா உள்ள ஒரு மனசில் வச்சுக்கிட்டு வெளியில் வேறு மாதிரி அதை பாவனையாக கொடுத்து அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சான்சஸ் இருக்குது. இது கணவன் மனைவி உறவாக எடுத்துக்கலாம், இல்லை ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ளே யாராக வேணாலும் நீங்கள் இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு திருமணம் முயற்சி இருக்குது. இப்போ வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான டைமாக ராகு இன்னும் வந்து உங்களுடைய ஃபஸ்ட் ஹவுஸில் தான் இருக்குது. ஸோ ராகு ஃபஸ்ட் ஹவுஸில் இருந்து கேது செவனில் குரு பார்வை இருந்தாலும் கூட செகண்ட் ஹவுஸில் அகைன் சாட்டர்னுடைய இந்த பார்வை விழுது. செவ்வாயுடைய நகர்வை எடுத்து பாருங்க, இப்போ பத்தில் வந்து செவ்வாய், ஆகஸ்டோடைய மந்தில் பிகினிங்கில் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கும், பதினோராம் இடத்துக்கு நகர்ந்து வரும். எப்போ நகர்ந்து வரும்னா 16th of August செவ்வாயுடைய டிரான்சிட் நடக்குது. இந்த செவ்வாய் 11th வந்துட்டார்னா அவருடைய பார்வை மறுபடியும் செகண்டில் விழும், அங்கே சனி பார்வை விழும். எங்கே ஒரு ஜாதகமில் ஒரு ஹாரோஸ்கோப்பில் உங்களுக்கு வந்து அந்த செகண்ட் ஹவுஸாக இருக்கலாம், இல்லை 8th house இருக்கலாம், இல்லை 7th house இருக்கலாம், சனி பார்வையும் செவ்வாய் பார்வையும் ஒரு இடத்துல கரெக்டாக ஃபோக்கஸ் ஆச்சுன்னா அந்த இடத்த வந்து நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். அங்கே ராகு இல்லை, இருந்தாலும் கடக வீட்டில் செவ்வாயுடைய பார்வையும் சனியுடைய பார்வையும் 16th of August வந்து கிரியேட் பண்ணிச்சுன்னா அது உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுவது ஃபேமிலி ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ குடும்ப வாழ்க்கை இல்லை திருமண வாழ்க்கை இல்லை குடும்ப உறவுகள் அப்படின்னு சொல்லும்போது தடங்கள் ஏற்படுத்தும். ஏற்கனவே சனி 8th இருக்கிறதுனால இந்த வரன் பார்க்கும்போது இதில் தடங்கள் ஏற்படுத்துறது, இல்லைன்னா கல்யாணம் இன்னும் கைகூடாமல் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, நம்ம நிறைய முயற்சி பண்ணுறோம், ஏதோ இன்னும் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, 100% நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, சரி ஒரு 80-70% கிடைக்கிறானா இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் தான் போயிட்டுருக்கு. அடுத்தது ஹெல்த். நான் ரொம்ப குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன் மிதுன ராசிக்காரருக்கு, உங்களுடைய ஹெல்த் பிளானட் வந்து புதன் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட இந்த மாதம் புதனுடைய ட்ராவல் நல்லா இருக்குது, சூரியனோட நல்லா போயிட்டுருக்கு, பெரிய பிரச்சனைகள் இல்லை. இருந்தாலும் 7th வந்து கேது இந்த குரு ஒன்றா இருக்கிறது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும். ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த குரு கேது கொடுக்கறது தான். அதனால் உங்களுடைய உணவு உங்களுடைய ஸ்டமக் பார்ட்டை கேர் எடுத்து பார்த்துங்க, இது ஒன்று. ரெண்டாவது 8th வந்து சனி இருக்கிறதுனால திடீர்னு இப்போ நீங்கள் வீட்லேயே நடக்கிறீங்க, ஏதோ ஒரு டோர் எட்ஜில் போய் இடிச்சிக்கிறீங்க, உங்கள் ஷோல்டரில் அடிப்படுது, இல்லைனா படிக்கட்டில் வந்து தவறி காலை ஸ்லிப் பண்ணுறீங்க, கால் பாதத்தில் ஒரு சின்ன சுளுக்கு மாதிரி ஏற்படுது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட சனி பண்ணுறது தான். ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வெஹிக்கிள் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து 2-wheeler யூஸ் பண்ணுறீங்க, இல்லை கார் யூஸ் பண்ணுறீங்க, நடக்கிறீங்க, படியேறுறீங்க, நீங்கள் பாத்ரூமில் குளிக்கும் பொழுதும் சரி, வடிக்க விழுறது கூட அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓ கேது இந்த பக்கம் குரு வந்து ஹெல்த்தை கனெக்ட் பண்ணியிருக்கு, சனி வந்து உங்களுக்கு எதிர்பாராத ஒரு விபத்து, அது சின்ன லெவலில் கூட வச்சுக்குவேன், எதிர்பாராத ஒரு விபத்து, உள்ள ஏதாவது ஒரு வால் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, நம்ம அதை கவனிக்காமல் போகும்போது தலையில் அடிச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு கூடுதல் எச்சரிக்கையாக அந்த ஆகஸ்ட் மாதம் இருந்தால் நல்லதுன்றது என்னுடைய அட்வைஸாக நான் சொல்கிறேன். அண்ட் அடுத்தது உங்கள் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் ராகுவோடு இருக்குது ஃபஸ்ட் ஹவுஸில். சுக்கரன் வந்து எப்பவுமே மிதனமில் முதல் வீட்டில் வந்துட்டுனா மனசில் வந்து அதாவது எப்படியாவது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க முடியாதா அப்படின்னு ஏங்க வைக்கும், அந்த இயக்கமாகவே தான் இருக்க வைக்கும். ஏன்னா சுக்கரன் ராகுவில் இருந்தாலும் அதால் தனியாகவும் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியாது, ராகு ஒரு பக்கம் அதுக்கு தடங்களை கொடுத்துட்ருக்கோம், குரு பார்வை ஒரு பக்கம் அதுக்கு முயற்சி பண்ண வைக்கும். ஸோ உங்களுடைய ஆசைகள் வந்து ஏதோ ஒரு வகையில் அது 100% வந்து ஆசை நிறைவேறக்கூடிய காலமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இல்லாததுனால பெரிய எதிர்பார்ப்புகளை வைத்துக்க வேண்டாம். இதுதான் ஓவரால் ஒரு கன்க்ளூஷன் நம்ம எடுத்துக்கலாம். பெஸ்ட் விஷஸ். அடுத்தது ஆகஸ்ட் மாதத்துக்குண்டான ஒரு பொது பலன். தனித்தனியே ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பலன்கள் எப்படி இருக்குது, பிளானட்டுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் கணிச்சு கொடுத்துருக்கேன். இதை தவிர உங்களுடைய சுய ஜாதகம் நான் ஏற்கனவே சொன்னது தான், ஏன் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன்னா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா உங்களுடைய பேர்த் சார்ட்டுடைய ஸ்ட்ரென்த்து தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் இந்த நட்சத்திரத்தை பிறந்தால் இப்படி தான் இருப்பாங்க, இந்த ராசியில் பிறந்தால் இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு கணிப்புக்கு வர வேண்டாம், அப்படி எல்லாருக்கும் அது பொருந்தாது. ஒவ்வொருத்தருடைய ஹாரோஸ்கோப்லையும் ஒவ்வொரு விதமான பிளானட்டரி பொசிஷன் இருக்கும், சில யோகங்கள் இருக்கும், சில அவயோகங்கள் இருக்கும், சில சமயத்தில் நமக்கு தெரியாமே நம்ம நெகட்டிவாக போய் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாத பலன்களை ஃபாலோ பண்ண முடியும். நானே என்னுடைய ஹாரோஸ்கோப் தெரிஞ்சிக்காமல் இந்த மாத பலனை ஃபாலோ பண்ண முடியாது. கிரகங்கள் வந்து முதல்ல நமக்கு என்னென்ன நடக்க போகுதுல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸை ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. இதை தவிர வாஸ்து பற்றின நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி ஹெட்லைன்ஸ் டிவியில் இருக்குது. யாருக்காவது வாஸ்து நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, ஒரு பிளான் வச்சுருக்கீங்கனாலும் டீட்டெயிலாக நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நியூமரலஜி, நியூபார்ன் பேபி,
இல்லை உங்களுக்கே நேம் சேஞ்ச் பண்ண ஒரு கம்பெனி நேம் இருந்தாலும் நியூமராலஜி பற்றி நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி அப்லோடடாக இருக்குது. ஒரு ஒரு ஆல்ஃபபெட்டை பற்றியும் நிறைய டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனில் உங்களுக்கு வந்து உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் ஒரு கரியரை பற்றி தெரியணும், இல்லை சேஞ்ச் பண்ண போகிறேன், இது இஸ் அ குட் டைம் ஆர் பேட் டைம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் நிறைய லட்சங்களை போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன், வெதர் இஸ் அ குட் டைம் ஆர் பேட் டைம், என்னோட பேரில் பண்ணலாமா இல்லை என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய பேரில் பண்ணலாமா, ப்ளஸ் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இது நல்ல டைமா, இது மாதிரி செக் பண்ணணும், இல்லை கல்யாணம் நடக்கலை ஏன் நடக்கலை அதுக்கு என்ன உண்மையாக ரெமெடி இருக்கா, ப்ளஸ் வந்து மேரேஜ் லைஃப்பில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது அதெல்லாம் சால்வ் ஆகுமா, எப்போ சால்வ் ஆகும், ப்ளஸ் உங்களுடைய ஹெல்த்தை பற்றின இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ஹெல்த், ஃபாதர் மதர் பிரதர் சிஸ்டர் யாருடைய ஹெல்த்தை பற்றின கேட்கணும், அண்டு மேரேஜ் மேட்சிங் பற்றி நீங்கள் பார்க்கணும், ஸோ மேட்சிங் கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குது செக் பண்ணணும், இந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயில் வேணும் ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜை ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் எடுத்து என் கூட நீங்கள் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.